இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் சூப்பராக டேஸ்டியான ரொம்ப ஈஸியான உள்ளிக்கரு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது உங்களுக்கு காலமாக ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கிட்ஸுக்கு கொடுத்து விட இது சூப்பர் ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கணும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த உள்ளிக்கறி பண்ணுறதுக்கு நான் முதல்ல இரும்பு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன் சூடு பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது தான் இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டு ஸோ அதனால் தேங்காய் எண்ணெய் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும் வெந்தயம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னால் குழம்பு வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வெந்தயத்தோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க இப்போ வெந்தயம்லாம் நல்லா செவக்க வறுத்தாச்சு அதுக்கப்புறமா இதில் ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டை சேர்த்துக்கணும் பூண்டு வந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க செவக்க அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக குழஞ்சி செவக்கை நமக்கு வதக்கி எடுக்க முடியும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்க்கலாம் அதுக்கப்புறமா இதில் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு இல்லட்ட மூணாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ண வேண்டாம் அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் ரெண்டாக மூணாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு அளவான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை குழைய செவக்க நம்ம வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் எல்லாம் நல்லா செவக்கை நம்ம வறுத்து எடுத்தாச்சு இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து வறுத்த மல்லி தான் இருந்தாலுமே நான் சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா இந்த வெங்காயத்துல எல்லாம் இது கோட் ஆகுறது மாதிரி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறது மாதிரி இப்போது புளிக்கரசல் சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் நான் புளிக்கரசல் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அந்த வெங்காயத்தில் வந்து இந்த புளிக்கரசல் வந்து நல்ல இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மினிட்டுக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் ரெண்டு மினிட்டுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டாக கீறி இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து இந்த ஸ்டேஜெலாம் சேர்க்கும் போது ஸோ அதனால் இது வந்து சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சேர்க்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க காரம் அதுவே போதும்னா இப்போது இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் குழம்புக்கு அதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு மினிட் நான் வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து கொதிக்க விட போகிறேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க தான் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு இப்போது நமக்கு உள்ளி கறி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க சொல்ல வார்த்தையே இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ഇതേമാതിരി നല്ല യൂസ്ഫുണ്ടാ വീഡിയോ റെസിപ്പ് എന്നോട് യൂട്യൂബ് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പണിക്കാം ബൈ ബൈ